நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புத்தம் புதிய வீடியோக்குள் உங்கள் மொபைலை வந்து சேரும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸுக்கான டெய்லி கிளாஸில் ஆப்டிடியூட் செக்ஷன்லாம் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை நான் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ். டிஃபிகல்ட் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன டிஃபிகல்ட் இருக்க முடியும், பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு போயிடலாம். ஆனால் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸாக கேட்கும்போது சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட நிறுத்திட போகிறதுல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் அடுத்தடுத்து சீரீஸில் போட போகிறோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் கொஸ்டினில் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட் த ரேட் ஆஃப் 8.12% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் ருபீஸ் 4,800 வில் ஏர்ன் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் இன் 2 years 3 months கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே பார்க்கல அப்படிங்கிறவங்க, நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின் மாதிரி. பிஎன்ஆர் ஸ்கூலில் வந்து பிஎன்ஆர் மூணையும் கொடுத்துருவாங்க, என்னங்கிறது அந்த ஹோல் இயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடுவீங்க. ஸோ இங்கே வந்து 2 years 3 months அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே, அதை எப்படி இயராக கன்வெர்ட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 8.5% கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ஸோ நம்ம பிஎன்ஆர் படி எழுதணும்னா, ஸோ இது வந்து மெத்தட் 1. இதை வந்து நான் எப்படி பிஎன்ஆர் படி எழுதணும்னா 8.5, அதாவது 8.12 நம்ம எழுதணும்னா 8×2 16 16 17/2 அப்படின்னு கலப்பணத்தில் இருக்கிறத வந்துட்டு முழு பணம் எழுதுறேன். ஸோ சம்மு கொடுத்துருக்காங்க 4,800 ருபீஸ். அப்புறம் என் வந்து 2 years 3 months கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதுறோம்னா, இது 3 months வந்துட்டு ஹோலாக மாற்றணும்னா, அதாவது நியூமரிக்கல் டேட்டாவை மாற்றணும்னா 3 months இருக்குது இல்லையா. ஸோ 12 months 3 months அப்படின்னு எடுக்கணும். 12 months 3 months எடுத்தால் நியூமெரிக்கல் டேட்டாவை மாறும். நியூமெரிக்கல் மீன்ஸ் அந்த எழுத்துருவாக கொண்டு வர முடியும். அப்போ 3/12 அப்படிங்கிறது 1/4, அதாவது 2 1/4. இதை கலெக்ட் பண்ணாமல் மாற்றும்போது 9/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை பிஎன்ஆரில் சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் 9,18 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் கிடையாது, இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 அப்படிங்கிறது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் போடுங்க. இப்போ மெத்தட் 2 எப்படின்னு பார்ப்போம். ஓகே, மெத்தட் 2 படி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதாவது ருபீஸ் 4,800 இது வந்து பி கொடுத்துருக்காங்க சம்மு. இப்போ என்ன அப்போ என்ன இந்த சம்மு வந்துட்டு இப்போ வந்து டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 2 years 3 months அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் இப்போ என்னென்னா 3 கட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது வந்து அந்த 3 மாதம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கான வட்டி வந்து 8.5%, செகண்ட் இயருக்கான வட்டி 8.5%, அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு, அதாவது தேர்ட் இயரில் ஒரு 3 மாதத்துக்கு வட்டி பார்த்திங்கன்னா 2.125. இது எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த 8.5ல் அதாவது இப்போ காவாசி, அதாவது 2 1/4 தான் மேலே வட்டி எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 1/4 அப்படிங்கிறது அதாவது கால் வருஷத்துக்கான வட்டி. ஸோ 8.5 நான் 1/4 வைக்கும்போது எனக்கு வந்து 2 1.25 கிடைக்குது. இதுதான் நம்ம கோல் வட்டி. இந்த எல்லா வட்டியும் கூட்டினா இங்கே 19.125 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை ஸ்டேட்டை தடை பறிக்கிறோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது எப்படி ஈஸி பெருக்கிற அப்படின்னா, அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஸோ அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், 19% இங்கே கிடச்சிருக்குது. பர்சன்டேஜ் நமக்கு வந்து வட்டியாக கிடச்சிருக்கு. அதாவது 3 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, 2 வருஷம் 3 மாதத்துக்கு. ஸோ 19/100×4,800 எப்படி போடலான்னா, 20×100 அந்த 2 0 போயிடும். ஸோ 20×48 எவ்வளோ வரும், 960 வரும். 960 ஒரு 1448 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 912. ஏன்னா 48 + 12 = 60. ஸோ 960 48 போச்சுன்னா, 1 48 போச்சுன்னா 912. ஸோ இது வந்து 19 எடுத்திருக்கேன். ஸோ 19+1.25, அதுதான் 19.125. 1.25 அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும். ஸோ இது ஷார்ட்கட் மெத்தட், நீங்கள் படிச்சிருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ நான் தெளிவாக போடுறேன். அதாவது ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை ஹோல் நம்பராக மாற்றுறது எப்படி அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், 1.125 அப்படிங்கிறது 1.8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 1.8 அப்படிங்கிறத இந்த ஸோ இது வந்து பர்சன்டேஜ், அதுவும் பர்சன்டேஜ், 19%+1.125%. ஸோ அந்த பர்சன்டேஜ் அப்படின்னா, இந்த 100 இந்த 48 4,800 அந்த 2 0 போயிடும். ஸோ 1/8 6 அளவுங்களும் நமக்கு 6 கிடைக்கும். ஸோ இந்த 9 9 1 2 6 கூட்டோம்னா நமக்கு 9 1 8 கிடைக்கும்.
இது ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஸோ ஸ்டே டியூன், அடுத்த செக்ஷன் அடுத்த வீடியோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஓகே, க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. ஓகே, இது வந்து ஆர்எஸ்ஆர்வாவில் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் எக்ஸசைஸில் நான் வந்து க்வெஸ்சன் நம்பர் த்ரீ எடுத்திருக்கேன். ஹவு மச் டைம் வில் இட் டேக் ஃபார் என் அமௌண்ட் ருபீஸ் ₹452 81 அஸ் இன்ட்ரெஸ்ட் அட் 4.5% பர் ஆனம் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே படிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு தலை சுத்தலாக இருக்கும். ஸோ இதில் நான் ரெண்டு மெத்தட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பி ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட் நான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பி ஈக்குவல் டு 450, ஆர் ஈக்குவல் டு 4.5. இப்போ என்ன தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஐ ஓகே, அதாவது ஹவு மச் டைம் அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சம்மையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்கு கேட்குறாங்க. மெத்தட் ஒன், ஸோ இது வந்து வழக்கமான மெத்தட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கும்போது நம்ம பி எல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இயர் வந்து 4 கிடச்சிரும். ஓகே, ஸோ மெத்தட் டூ அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான், இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பழகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இதை விட, அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடை விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ அது எப்படி வருதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பி சம்மில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 81 அதாவது கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 81, பி வந்து 450. ஸோ அந்த 450 2 வாலையும் 81 2 வாலையும் பெருமையாக ஹோல் நம்பராக கிடச்சிடும். அதாவது 9000 கிடைக்கும், 9000 100 0 0% வெறும் 9 தான் இருக்கும். ஸோ 81 டிவைட் பண்ணி அந்த 81 அடிக்கும்போது 9 2 18% அப்படிங்கிற ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த 18% அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த 18% 4.5. ஓகே, 4.5% தான் இந்த 18% மாறியிருக்கு. அப்போ எத்தனை வருஷத்துக்கு மாறியிருக்கு அப்படின்னா, ஸோ 4 வருஷத்துக்கு மாறியிருக்கு அப்படின்னு நான் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அது எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னா, 4.5% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகாது, ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் வரும் திரும்ப திரும்ப. ஸோ 4.5% 18% இன்ட்ரெஸ்ட்டாக எப்போ மாறும்? 4 வருஷத்துக்கு ஆட் ஆகும்போது தான் 18% மாறும். அதை தான் நான் எழுதியிருக்கேன். அதாவது 4.5% வந்துட்டு 4 வருஷத்துக்கு வந்தால் தான் அது வந்து 18% ஆகும். அதாவது 4×16 அப்புறம் இந்த 4×0.5=2. ஸோ 16+2=18%. ஸோ டோட்டல் 4 இயர்ஸ் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டூ ₹815 இன் 3 இயர்ஸ் அண்ட் டு ஆர்எஸ் ₹854 இன் 4 இயர்ஸ் த சம் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சம் இருக்குது, அந்த சம் வந்து 3 இயர் கழித்து சம்மும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல சம்மும் கொடுக்கல, 3 வருஷம் கழித்து 815 ஆகுது சம்மும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து. அதேமாதிரி 4 வருஷம் கழிச்சுட்டு 854 ருபீஸ் ஆகுது, இது வந்து சம்மும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோன்னு கொடுக்கல, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, பர்சன்டேஜும் கொடுக்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, சம்மும் கொடுக்கல, 3 வருஷத்தில் எவ்வளோ 4 வருஷத்தில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன, இது வந்து எப்படி நம்ம ஆர்எஸ்ஆர்வில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் போட்டிருப்பாங்க, நம்ம அந்தளவுக்குலாம் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக நம்ம வந்து எடுக்கலாம். எப்படின்னா 3 வருஷத்துக்கு இவ்வளோ, 4 வருஷத்துக்குள்ளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தை கழிச்சோம்னா நமக்கு 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும், எஸ்ஐ. ஓகே, ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கழிச்சிடலாம். ஸோ இப்படி கழிச்சிடும்போது 854 815 கழிக்கும்போது எனக்கு வந்து 39 கிடைக்குது. இதுதான் ஃபஸ்ட் 1 இயருக்கான, இங்கே 1 போட்டுருக்கு பார்த்தீங்களா, 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து நான் இதை ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா அந்த, ஸோ அந்த 3 இயருக்கு என்ன வரும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். 3 இயருக்கு கம்பேர் பண்ணுறது 117 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. ஸோ ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்ஸ் 2815 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 815லேருந்து 117 கிடச்சா ஒரிஜினல் சம் கிடச்சிருமா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சம் கிடச்சிருமா? ஸோ அதை தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை வந்து அவர் கழிச்சிங்கன்னா 698 அப்படின்னு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா, 698 அப்படிங்கிற ஆன்சர், ஆன்சர் சி. ஓகே பார்த்துங்க, ஆன்சர் சி 698 அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ₹800 பிகம் ₹956 இன் 3 இயர்ஸ் அட் அ சர்டன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4%, வாட் அமௌண்ட் வில் ₹800 பிகம் இன் 3 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டேட்டா இன் அடிக்யூட்னு ஒரு காலம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புரியல அப்படின்னா டேட்டா இன் அடிக்யூட் போட்டு போயிடுவாங்க. ஸோ தெரிஞ்சவங்க சொல்ல, தெரியாதவங்க புதுசாக வரவங்கள சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு 956 கொடுத்துருக்காங்க.
ஸோ அது வந்து இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பை 4%, வாட் வில் அமௌண்ட் ருபீஸ் 800 பிகம் இன் 3 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 800 வந்து 956 மாறுது 3 இயர்ஸில். அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 156 சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது 3 வருஷத்தில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 வருஷத்தில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 1 இயருக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 52 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தான் வட்டிக்கு வட்டி போடுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே வட்டி தான். அப்போ 3 வருஷம்னா வருஷம் இவ்வளோ இவ்வளோனா கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படிங்களா 52 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த வட்டி வந்து 52% கிடச்சிருச்சு. இந்த 52% கிடைக்கல, 52 ருபீஸ் கிடச்சிருச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இதை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா பி கொடுத்துருக்கிற சம், அதாவது பி இதுதான் பி, அதாவது ஒரிஜினல் அமௌண்ட்டு, அதுலேருந்துட்டு அந்த வட்டி 52 அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுதான் வட்டியோட பர்சன்டேஜ் கிடைக்கும், ஒரிஜினல் பர்சன்டேஜ். அதாவது 800, அதாவது 800 வந்து 6.5% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு தான் 956 ஆகுது. இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். 800 வந்துட்டு 3 வருஷத்துக்கு 6.5 வட்டியில் 956 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பை 4% கொடுத்துருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னாகும், இதை வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 10.5 கிடைக்கும். ஸோ 10.5 கிடைக்கும் போது நம்ம வழக்கமாக நமக்கு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு ஈஸியாக போட்டலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதே போட்டலாம். போடும்போது 8 × 10.5 × 3 / 100 போட்டிங்கன்னா 800 போயிடும். ஸோ M3 24 × 10 240 × 0.5 240 ஹாஃப் வந்துட்டு எவ்வளோ, 240 ஹாஃப் வந்துட்டு 12. ஸோ போடும்போது உங்களுக்கு வந்து 1052 கிடைக்கும். ஓகேவா? 800 ப்ளஸ் அந்த எவ்வளோ 252, இதுதான் நமக்கு கிடைக்கும். அதாவது 10.5 × 3 × 8 அப்படிங்கிற நமக்கு வந்து 252 கிடைக்கும். அப்போ வந்து 800 அந்த இன்கம் 800 இது நம்ம கூட்டும்போது அந்த 252 கூட்டும்போது 1052 கிடைக்கும். இதுதான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்குது. ஓகே, சம் தான் கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு க்வெஸ்டனாக இருக்குது. ஸோ லாஸ்ட் குவஸ்டின் வந்துட்டு ஒரு டிஃபிகல்ட் குவஸ்டின். ஸோ இது ஆர்எஸ்ஆர்வில் நான் சொல்யூஷனே கொடுத்துருக்கேன், எது கொடுத்துருன்னு தெரியறக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் இதை பார்த்து படிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இது வந்து இதுவும் ஈஸியாக மெத்தட் தான், நான் கஸ்டம்லாம் சொல்லலை. எஸ் சம் வாஸ் புட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் சர்டன் ரேட் ஃபார் 3 இயர்ஸ், ஹேட் இட் பீன் புட் அட் 2% ஹையர் ரேட் இட் வுட் ஹாவ் ஃபெச்சு ருபீஸ் 360 மோர், ஃபைண்ட் த சம்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒரு சம் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க 3 வருஷத்துக்கு, அந்த சம் எவ்வளோன்னு தெரில. இது வந்து 2% ஹை ரேட் ஏற்றும்போது அது வந்து 360 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இது ஆர்எஸ்ஆர் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தா, சம் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒரிஜினல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபார்முலாலேருந்து அந்த வட்டியை கழிச்சு, ஸோ அதை மறுபடியும் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரிஜினலாக ஷார்ட் அவுட் பண்ணி அதை தான் 360 எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபோது ஒரு ஈக்குவேஷனை எடுத்து அந்த ஈக்குவேஷனில் வந்து பி எடுத்து அந்த பியை வந்து 6000 கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை அப்படின்னா, நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா கொடுத்துருக்குற சம் வந்து நான் 100% எடுத்துறேன். ஓகே, வட்டி வந்துட்டு 100 ரூபாய்க்கு வட்டி இத்தனை பர்சன்டேஜ்னா 2% 2 ரூபா, அதேமாதிரி 100%க்கு 2% வட்டினா 2%. இந்த மாதிரி நான் வந்து பி வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம், 1000 ரூபா இருந்துச்சுன்னா ஓகே, 1000 ரூபா 100%னா என்னது 100% கூட 1000 ரூபா அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுப்போம். இங்கே வந்து எதுவும் கொடுக்கலனா சொல்கிறேன். ஸோ ரூப் வட்டி இங்கே வந்து வட்டி எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுக்கல, ஆனால் வந்து கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2% அதிகமாகும் போது இதோட சம் வந்துட்டு 360 ரூபா அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2% அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு, அதுவும் 3 வருஷத்துக்கு தான். அப்போ மொத்தம் எனக்கு 3 வருஷத்துக்கு அப்படிங்கல 2% 2% 2% மொத்தம் 3 2% கூட்டணுமா, அப்போ 6% கிடைக்குது. 6% ஈக்குவல் டு 360, இதுதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. 6% ஈக்குவல் 360னா 1% எவ்வளோ, இந்த 6 அடிச்சுன்னா 60 கிடைக்கும். ஸோ 1% ஈக்குவல் 60. இப்போ என்ன கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. சம் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 100% எடுத்துருக்கோம். அப்போ இதை வந்து 1% 60னா 100% எவ்வளோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா முடிஞ்சு, அப்போ இன்ட்டு இது கூட 2 0 சேருமா, அப்போ 6000. ஸோ இந்த பி அப்படிங்கிறது 6000 அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ஈஸியாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக போட முடியும். ஸோ இது போல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது, நான் போட போகிறேன். ஸோ ஆர்ஆர்பி, ஜேஇ, என்டிபிசி, குரூப் டி, இது மூணுமே வந்துட்டு அட் டைத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம்.
ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து நான் ரீசனிங் போட போகிறேன், ஜென்ரல் சயின்ஸ் போட போகிறேன், ஜென்ரல் அவேர்னஸ் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டியூட் முடிச்சிடும். ஆப்டியூட் ரொம்ப டஃபஸ்ட், ஆப்டியூட்னால தான் நம்ம பசங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் இது ஏன் தமிழில் போடுறேன்னா, தமிழ் நம்ம தமிழ்நாட்டு பசங்க மக்களுக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிறத தமிழில் போட்டிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்லேயும் போட தெரியும், இங்கிலீஷில் நான் போட எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் தமிழ்லே தான் போடணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும் தான் நான் தொடர்ந்து போட முடியும், இல்லைனா அது எனக்கு தெரியல என்ன ஆகும்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.